பார்ட் டைம் டீச்சர்ஸ்க்கெலாம் வந்து ஒரு குட் நியூஸ் வந்து வெளிவந்திருக்கு. தமிழக அரசு வந்து ஒரு ஆர்டரும் பாஸ் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து இப்போ இந்த பார்ட் டைம் டீச்சர்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான சேலரி வந்து தமிழக அரசு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, உயர்த்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி 10,000 வரைக்கும் கொடுத்தாங்க, இப்போ 10,000லேருந்து 12.5 அதாவது 12,500 உயர்த்தி அதுக்கான அரசாணை பிறப்பித்திருக்காங்க. மொத்தம் வந்து 12,105 பகுதி நேர சிறப்பாசிரியர்களுக்கு மாதந்தோறும் வழங்கப்படும் தொகுப்பூதியம் பார்த்தீங்கன்னா 10,000லேருந்து 12,500 உயர்த்தி ஆணை பிறப்பித்திருக்காங்க. 100 நாளில் இந்த பகுதி நேர ஆசிரியர்களே பணி நிரந்தரம் செய்வோன்ட்டு தேர்தல் வாக்குறுதியாக திமுக அறிவித்திருக்காங்க. ஸோ அப்படி அறிவித்திருந்தோம் அந்த கட்சி ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் ஆகியும் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஸ்டெப் எடுக்காமல் இருக்காங்கன்ட்டு பகுதி நேர ஆசிரியர்களுடைய குமுறலாக இருக்குது. ஜஸ்ட்டு வந்து 2,500 சம்பள உயர்வு மட்டுமே இந்த ஜனவரி முதல் வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஏமாற்றத்தை தருதான். இந்த பார்ட் டைம் டீச்சர்ஸ்லாம் 5,000 தொகுப்பூதியத்தில் நியமிக்கப்பட்டு அடுத்த 12 ஆண்டுகளில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா வெறும் 7,500 மட்டுமே தொகுப்பூதியமாக உயர்த்தப்பட்டிருக்கான். ஸோ அதனால் மனிதாபிமான அடிப்படையில் தையல், ஓவியம், உடற்கல்வி, இசை, கணினி என பல்வேறு பிரிவுகளை பணியாற்றி வரும் 12,000 பார்ட் டைம் டீச்சர்ஸுகளையும் பணி நிரந்தர செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் 10,00,000 மருத்துவ காப்பீடு வழங்க வேண்டும்ட்டு முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும்ன்ட்டு டீச்சர்ஸோடைய கோரிக்கையாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் தமிழக அரசு வந்து ஏதாச்சும் ஸ்டெப் எடுக்கிறாங்களா இல்லையான்ட்டு.